போட்டுட்டேன். வாங்கிட்டு போய் 3 நாள் ஆச்சு, இன்னும் எந்த ரீஃபண்ட் ப்ராசஸோ எந்த ஒரு ஸ்டேட்டஸும் அதுக்கப்புறம் இல்லை. அதனால நான் உங்ககிட்ட அதை ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க உடனே திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கால் பேக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் இன்றைக்கி பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு ரெக்கார்டு ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், இல்லையா ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள், ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணி. அதான் சார், டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், கரெக்டான அப்டேட் இருந்தால் தான் சார் பண்ண முடியும். அப்போ அந்த அப்டேட் வேணால் நீங்கள் ப்ராடக்ட் ஒன்ஸ் பண்ணாதது ஏன் தப்புங்களா சார்? உங்க தப்பு கிடையாது சார், உங்க தப்பு நான் சொல்லல சார். அதாவது பாத்தீங்கன்னா சார், ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் கையில வாங்குறீங்களா சார், வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதுக்கான சொல்யூஷன் நான் வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா சார்? எப்ப கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் பதில் இல்ல இல்ல உங்ககிட்ட. நாளைக்கு கொடுத்துருவாங்களா சார்? அதான் சார், நாளைக்கு இன்னைக்கு வரை 3 நாள் ஆயிருச்சு சார் கொடுக்கல, அதனாலதான் நாளா சொல்றேன். அதான் சார், நீங்க வந்து இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்த்து நாளைக்கு கால் பேக் பண்ணுங்க சார். ஓகேங்களா சார்? நான் நாளைக்கு கால் பண்றேங்க. நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க போனு, நீங்க என் ஃப்ரெண்டு இல்ல. நாளைக்கு உங்களை மாதிரி வேற யாரும் எடுத்து பேசுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும் இந்த மாதிரி இந்த ரிக்கெட் ரெக்கரன்ஸ் நேத்தே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து புதுசா அவங்கள நீங்க சொன்னதையே சொல்லுவாங்க. நாளைக்கு மறுபடியும் நீங்க வந்து நேத்து நான் அகைன் நேத்து நான் பேசியிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு கால் பேக் பண்ண சொன்னீங்க. நேத்து நீ பேசல இல்ல சார்? அப்படி சொல்லுங்க சொல்றேன் சார். சனிக்கிழமை பேசியாச்சு சார். இப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. சனிக்கிழமையே ஒரு லேடி பேசினாங்க. ஓகே சார், அவங்க உங்ககிட்ட என்னன்னு சார் சொல்லியிருந்தாங்க? இதே மாதிரி தான் அவங்க வந்து குழந்தை திருப்பி கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் கால் பேக் பண்ணுங்க. நாளைக்கு கால் பேக் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வெளியில் போய்ட்டோம், அடிக்க முடியல. ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு அடிக்கிறோம். இப்போ என்ன சொல்லலாம் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் சார். அதான் சார், நீங்கள் ஒன் டே அதான் உங்களுக்கு நாளைக்கே கால் பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்போ நீங்கள் கால் பேக் பண்ணல அப்படி தானே சார்? ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியில் போயிட்டாங்க சார். அது சாரி சார், அதுக்கு வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. பேசுங்க.